மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்ற கடல்ல தன்னம்பிக்கை என்ற எதிர்நீச்சல் போட்டு சாதித்த சாதனையாளர்களை நம்ம இந்த உன்னால் முடியும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரம் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்றத பார்க்கலாம். நம் வாழ்க்கை பிறருக்கு முன்னுதாரணமாய் அமைவது போல் இருந்துவிட்டால் அதுதான் நம் பிறப்புக்கு கிடைத்த வெற்றி. காலில் சிறு முள் குத்திவிட்டாலே பாதையை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் இருக்கும் நிலையில், செல்லும் பாதை முழுக்க முள் படுக்கையானாலும் நடந்து வழிகளை கடந்து முள் படுக்கையை மலர்வனமாக்கிய ஒரு இனியவன். இட்லி விற்று கோடீஸ்வரர் ஆகிவிட்டார் என்ற வார்த்தையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தன் வாழ்நாளில் பண்டிகை நாட்களில் மட்டுமே இட்லியை புசித்த ஒருவர் காலப்போக்கில் அயராத உழைப்பில் இட்லியின் பல்வேறு விதங்களை உருவாக்க தொடங்கி இன்று இட்லி சாம்ராஜ்யத்தின் தன்னிகரற்ற சக்கரவர்த்தியாய் திகழ்பவர். இட்லியில் என்ன வித்தியாசம் என்ற கேள்விகள் எழுந்திருக்கவும் கூடும். ஆனால் இட்லியில் 2500 வகைக்கும் மேலாய் கண்டுபிடித்து கின்னஸ் சாதனை உட்பட பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். தொட்ட தொழில்கள் எல்லாம் துலங்காமல் தோல்வியே பரிசாய் கிடைத்திருந்தது இவருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்தவை எல்லாம் ஒரு வெள்ளத்தில் அடித்து கொண்டு போக மீண்டும் நிர்கதியாய் நின்றவருக்கு துணையாய் இருந்தது ஒரு துளி நம்பிக்கைதான். கோடியில் ஒருவராய் நின்று கோடிக்கு அதிபதியாய் நிற்கும் இவருக்கு உழைப்பு ஒன்றுதான் மூலதனமாக இருந்தது. வெற்றியாளர்களுக்கு சாட்சியாக இவரது வாழ்க்கை திகழ்கிறது. தொழிலையும் தாண்டி பகுத்தறிவு கொள்கைகளும் தமிழ் மொழியின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட இவர் அனைவருக்குமே நல்லவரானவர், இனியவரானவர். வசதி வாய்ப்புகள் வந்தாலும் தன் வறுமை காலத்தை மறக்காதவர். தன் இயல்பு குணத்தில் இருந்தும் மாறாதவர். இட்லியில் டாக்டர் பட்டம் பெற்று இட்லி விஞ்ஞானி என புகழப்படும் இவர் தற்பொழுது ஐநா சபையில் இட்லியை கொண்டு சேர்க்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். இந்த இட்லி இனியவனின் வரலாறு பிறருக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்நாள் உதாரணமாக நிற்கும் இட்லி இனியவனின் வெற்றி கதையை உலகுக்கு உணர்த்துவதில் பெருமை கொள்கிறது மாலைமுரசு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த உன்னால் முடியும் நிகழ்ச்சிக்காக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு சார். சார், உங்களுக்கும் இட்லிக்கும் பூர்வ ஜென்ம பந்தமா? இட்லியில இவ்வளவு பெரிய புரட்சி சாதனை பண்ணிருக்கீங்களே, அதை பத்தி சொல்றேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா ஒரு அலாதியான ஒரு பிரியம். அதான் இதுக்கு முன்னாடி பல்வேறு தொழில முயற்சி எடுத்துட்டு இருந்தாலும் இந்த உணவு சார்ந்த ஒரு பணி அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை செய்தேன். ஏன்னா ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் உணவு அதாவது இட்லி தோசை இந்த மாதிரி எங்க வீட்டில் ஏதாவது செஞ்சா அது பண்டிகை நாட்களாக தான் இருக்கணும். அவ்வளவு கொடுமையான வறுமையா இருந்த காலகட்டம். இன்னைக்கு அந்த உணவு மூலியமாகவே அந்த வறுமையெல்லாம் கடந்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால அந்த இட்லிங்கிறது மேலே எனக்கு ஒரு அலாதியான ஒரு பெரியம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு முன்னாடி அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியவனுக்கு முன்னாடி இட்லி, இட்லி முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், எனக்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலியமாக ஒரு டாக்டர் பட்டம் இதெல்லாம் கொடுத்து டாக்டர் இனியவன் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இட்லி இனியவன் அப்படிங்கிறது மேலே சொல்லும்போது ஆரம்பத்தில் எங்கள் வீட்லேயே எங்க என்னங்க இட்லி இனியவன் எழுதியிருக்காங்க, இட்லி இனியவன் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது ஏமா, அது ரொம்ப கௌரவமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு நானே எடுத்து, இனிமேல் இந்த டாக்டர்கிட்ட முனைவரெல்லாம் போடாதீங்க, இட்லி இனியவன் போட்டாலே போதும். ஏன்னா இட்லிங்கிறது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட உணவானது இட்லி தாங்க. எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னதமான உணவுனா இட்லி. சார், இன்னைக்கு இட்லி இனியவன் சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இட்லின்னு சொன்னால் இனியவன், இனியவன் சொன்னால் இட்லி, அப்படி ஒரு டிக்ஷனரியில் நமக்கு வந்து மீனிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 30-40 வருஷம் முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி இனியவன் அவர்கள் எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார், உங்களோட சொந்த ஊர் பத்தி சொல்லுங்க. சார், என் சொந்த ஊர் கோயம்புத்தூர். எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதிகம். என் கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 9 பேர், நான் 1-10, எங்க அம்மா அப்பா 12 பேர். அது வறுமை நிறைந்த குடும்பம், ஆனா செல்வ மக்கள் செல்வம் ரொம்ப அதிகமான குடும்பம்.
எங்களுக்கு மூணு வேளை உணவுங்கிறது எல்லாமே ஒரு உத்தரவு கனவாக தான் இருந்தது. வயிறார சாப்பிட்டது அப்படிங்கிறதெல்லாம் கனவு தான். சிறு பிராயத்திலிருந்தே பசி பஞ்சம் வறுமை அப்படிங்கிறது மட்டுமே என்னை சூழ்ந்திருந்தது. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ஒரு சைக்கிளில் ஒரு மீன் வியாபாரம் அல்லது பழைய இரும்பு வியாபாரம் அல்லது காய்கறி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்துட்டு பொருள் ஈட்டிட்டு வந்தால் தாங்கிற மாதிரின்னு. நாங்கள் அரிசி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் எங்களுக்கு நினைவிலே இல்லை. அந்த மாதிரியான இதுதான், ஏதாவது ஒரு மக்காச்சோள ரவை இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு நாள் செய்தால் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. ஒரு அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்தோம். வறுமையின் பிடியில் தான் இருந்தோம். எனக்கு அம்மா அப்பா தான் இன்னைக்கு வரைக்கும் கடவுள். எங்கள் அப்பா தவறிட்டார், இறந்துட்டார். அம்மா தான். அப்பாவுடைய பல விஷயங்கள் அப்பாகிட்ட அந்த வறுமையான நேரத்துலேயும் அந்த ஒரு பொய் பேசக்கூடாது, அது நேர்மையாக இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி எங்களை பண்ணுவார். இனியன் அவர்கள் வந்து படிப்பில் எப்படி, உங்களோட ஸ்டடீஸை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆவரேஜா இல்லை டாப்பரா? பள்ளிக்கூடம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பை எடுத்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். மதியானம் உணவு கிடைக்கும், சத்துணவு கிடைக்கும். எங்கள் அன்னை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கிச்சனில் செய்து இந்த பித்தால அண்டால போட்டு ஒவ்வொரு பக்கம் வந்து இறக்கி வச்சுட்டு போவாங்க. நான் பள்ளிக்கூடம் போனதே வயிற்று பசிக்காக சாப்பாடுக்காகத்தான். அது இன்டர்வெல் டைம் ஆச்சுன்னா அது முன்னாடி இறக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு கிச்சனில் கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்காக வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த இன்டர்வெல் விட்டோன்னு ஓடி போய் அந்த என்ன வந்திருக்குன்னு திறந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் அரிசி சாதம், தாளிச்ச சாதம் மாதிரி, தக்காளி சாதம், புளி சாதம் மாதிரி எதுன்னு வரும். அப்புறம் ஒரு நாள் இந்த மக்காச்சோள ரவையில் உப்மாவை வரும். அதுக்கு மறுநாள் கோதுமை ரவையில் உப்மாவை வரும். எங்களுக்கு இந்த சாப்பாடு வந்துச்சுன்னா அன்னைக்கு திருநாள் தான், பெருநாள் தான். அவ்வளோ எப்படா பில் அடிக்கும், சாப்பாடுக்கு மதியம் பில் அடிக்கணும், அடிப்போம் அடிச்சுன்னு ஓடி போய் விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா அந்த உணவுங்கிறது தேடுதல் எங்கள் மிகப்பெரிய இதாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு யூனிஃபார்ம்ங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபேன்ஸ் இது யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அது கிழிஞ்சிருக்கும். நான் முன்னாடி போகும்போது பின்னாடி பேப்பர் மடிச்சிட்டு வந்து பின்னாடி கிழிஞ்ச பக்கம் போட்டு போஸ்ட் போட்டேன்லாம் சொல்லி கேலியெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் வழியாக இருந்தால் போக போக பழகி போச்சு. அட போங்கடா அப்போ சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி பள்ளி பருவம்ங்கிறது பெரிய டாப்பரு இதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் எனக்கு வரல. அப்பா வந்து எப்பயுமே ஒரு இன்னோவேட்டிவான திங்கிங்கோட இருக்கவர். எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன மாதிரி ஏஜ் இருக்க பசங்களுக்கெல்லாம் இட்லி அப்படின்னாலே ஒரு எப்பயுமே ஒரே கலர் ஒரே ஷேப் அப்படின்றங்காட்டி ஒரு வெறுப்பு அந்த மாதிரி வரும். ஸோ அப்பா வந்து அது எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்களை பார்த்து எங்களுக்காக ஒரு சாக்லேட் இட்லி, பீஸா இட்லி அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இப்போ எங்களை மாதிரி இருக்க டீனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே இட்லி மேலே இருக்க ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்திருக்காரு. இப்போது எல்லா பக்கமும் அப்பாவுக்கு அவார்டெலாம் தரும்போது எனக்கு ரொம்ப, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ பெரிய அவார்டு வாங்குறாரு, இவர் கையால் பெரிய பெரிய செலிபிரிட்டி கையால் அவார்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அப்பா வந்து சென்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்காரு. அவர் சென்னைக்கு வந்தப்போ இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கியிருக்கா சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்து இங்கே இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சி இப்போ இட்லினாலே இனியவன், இனியவனா இட்லி இப்படி ஒரு பிராண்ட் நேம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஸோ அப்பாட்டேருந்து இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா பசங்களுமே கற்றுக்கலாம். பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சிறு சிறு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்ட போனீங்க. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இப்போ நீங்கள் டீ கடையில் பேக்கரியிலாம் வேலை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டணும்னு உங்களுக்கு யார் சொன்னால், நீங்களே முடிவு பண்ணீங்களா? இல்லை, அது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு சுய தொழில் செய்து சம்பாதிக்கணும், வீடை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அப்போது என்னுடைய பரிசுப்பட்ட நண்பர் ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள்லாம் இருந்தாங்க. சரி அப்போ நம்மளும் ஒரு ஆட்டோ ஓட்டும் உரிமை வாங்கி ஆட்டோ ஓட்டலாமே. அன்னைக்கெல்லாம் எட்டாவது படித்தவங்களும் லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ வயசு 18 ஆயிடுச்சு அந்த கடந்து வந்து சரின்னு அப்படி ஒரு ஆட்டோ வாங்கி ஒரு ஆட்டோ ஓட்டுநராக வந்தேன். அதில் நிறைய உறவு மத்தியிலேயே நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. இப்படி ஏன்னா ஆட்டோ ஓட்டுனருக்குன்னு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் இல்லை. அந்த ஆட்டோ ஓட்டி ஈட்டக்கூடிய வருமானத்தில் குழந்தைகளை படிக்க வச்சு வீட்டு வாடகை கொடுத்து மனைவி மக்களை வச்சு கௌரவமாக வாழக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு பேர்னால ஒட்டுமொத்தமாக பேர் இருந்தது.
அந்த ஆட்டோ ஓட்டுநர்களையும் சரியான ஒரு இணையவன் ஆட்டா தான் வேணும்னு வந்து கூப்பிடுற அளவுக்கு என்னுடைய இது எனக்கு அங்கே அது அந்த ஆட்டோ ஓட்டுநர் மூலயமா நிறைய பேருடைய குணநலங்களையும் மனநலங்களையும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா நிறைய பேரை சந்திப்பாங்க. ஸோ நிறைய பேரை சந்திக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சு? அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைச்சி உங்களுக்கு இன்னும் உங்களோட வருமானம் உயர ஏதாவது வழி வந்தது அந்த டைம்ல? ஐயா, இன்னைக்கு என்னுடைய அலுவலக அலமாரியில நிறைய விருதுகள்லாம் இருக்கும் ஐயா, நிறைய விருதுகள். எல்லா ரெண்டு மூணு கவர்னர்கிட்ட முதல்வர்கிட்ட உட்பட பல்வேறு நாடுகள்ல இருந்தாலும் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருந்தாலும் நான் ஆட்டோ ஓட்டும் போது ஒரு பெண்மணி எனக்கு ஒரு பெரிய விருதா, தம்பி ரொம்ப சந்தோஷப்பா, இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயே ஒரு ரொம்ப நியாயமா கண்ணியமா நீ நடந்துக்கிறேன், நான் எங்க போனா உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. இந்த உற்சாகப்படுத்துதல் என்னை மேலும் மேலும் சரியானவனாவே கொண்டு போகணுங்கிற ஒரு இதுக்கு கொண்டு போச்சு. ஒரு முறை அவங்க ஷாப்பிங் போறதுக்காக என்னை ஒரு 4 மணிக்கு வர சொல்றாங்க. நான் 3:30 ஒரு வாடகைக்கு போனதை தூரமா மாட்டிக்கிட்டேன், திரும்பி வர முடியல. அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் தான். தொலைவி பிடிச்சி ஒரு ஃபோன் எடுத்து பண்ணி அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாகும் போல் இருக்கு. அப்படியா அப்படின்னு அவங்க பொண்ணுகிட்ட என்னமோ பேசினா பேசிட்டு, பரவாயில்லையே நீ அப்போ நாளைக்கு ஷாப்பிங் போகலாமா? அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்காக அவங்களோட இதை கூட ஒதுக்கி வச்சு நான் தான் அது இப்போ வரணும் அப்படிங்கிற ஒரு கேட்டு அது அந்த அவன் இல்லனா இன்னொரு ஆட்டோ பிடிச்சு போலாமே, அப்படி இல்லாம இனி அவன் தான் வேணும் அந்த இடத்துலயும் அவங்களுடைய மனசை நான் சம்பாதிச்சேன். ஓகே, சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய இட்லி அவதாரம் அது எப்படி வந்தது அதை பற்றி சொல்லுங்க. ஒரு அம்மா குறுக்கிறாங்க, என்னம்மானா ஒரு அண்டா வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அந்த சர்ச் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் அலகேசன் ரோடு, 3rd எக்ஸ்டன்ஸ். சரிம்மா 12 ரூபா கொடுமான்னு, இல்லை 10 ரூபா தான் நான் கொடுக்குறது வழக்கம், சரி கொடுங்கம்மான்னு ஏற்றி வச்சு கொண்டு இறக்கி விட்டோம். அந்த அண்டாவில் இருந்தது மாவு, இட்லி மாவு. திக்கு தெரியாத எனக்கு திசை காட்டிய கலங்கரை விளக்கம் அந்த அம்மா தான் சந்திர அம்மா. அவங்க அதே இதே மாதிரி தான், இந்த வசந்தி அம்மா ஆட்டோ ஓட்டுறும்போது என்ன பேர் என்ன தெரியாமையே அவங்ககிட்ட, அவங்க அப்புறம் தான் அவங்க நல்லா பரிச்சயமானாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறையா இதெல்லாம் கொடுத்தாங்க மாதிரி. இந்த அம்மா யாருன்னே தெரியாது. அந்த 3rd எக்ஸ்டன்ஸில் கூட இறக்கி விட்டேன். அப்போ இறக்கி வச்சுட்டு 10 ரூபா கொடுத்தாங்க, வாங்கிட்டு நான் மறுபடியும் கிளம்பும்போது அந்த அம்மா அங்கேயே நிற்கிறாங்க. ஏங்கம்மா அப்படின்னா, அங்கே நின்னது ஆட்டோவுக்காக, இங்கே வீட்டுக்கிட்ட போய் ஏங்கும்போது அவங்க 2வது மாடியில் ஒரு செட்டு போட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க, இட்லி செய்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுறவங்க. அவங்க இல்லைப்பா, என் கணவர் குழந்தைகள்லாம் வெளியில் போயிருக்காங்க, இது நான் தூக்கிட்டு மேலே கொண்டு போக முடியாது, யாராவது உதவிக்கு வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. நான் ஆட்டோ வா பண்ணிட்டு பிடிங்கம்மா நான் தூக்கி வச்சு தரேன்னு, அந்த அம்மா சரி வாப்பான்னு பிடிச்சிட்டு மேலே கொண்டு வீட்டுக்கு மேலே கொண்டு வச்சு கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தினசரி இந்நேரத்துக்கு நாங்கள் மாவு எடுத்து வருவோம், காலைல அரிசி எடுத்து போய் கொடுப்போம். அந்த 6:30 வாடகையை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு அப்போ முடிச்சுட்டு நேராக காலனிக்கு போவேன், போய் அவங்க அரிசி தூக்கி மாவு அடைக்கிற பக்கம் வைக்கிறது, அதுக்கப்புறம் சாயந்தரமாக கொண்டு கொடுக்குறது, இது மாதிரி வழக்கமான பணியே ஒரு பழக்கமாக. ஆமாம். அப்போ அவங்களுக்கு அந்த இட்லி வியாபாரத்தில் நானும் என்னோடய பங்களிப்பும் செலுத்தியதுனால அவங்க என்னையை கூடையை வச்சுட்டு அடுத்தடுத்த முகூர்த்த திருமண நாட்களில் இட்லி செய்கிறது இந்த மாதிரிலாம் அதிகமாக செய்யும்போது முழு நேரம் ஒரு இட்லி தொழிலாளியாகவே அங்கே. நீங்கள் வந்து அந்த தொழிலே ஒரு அங்கமாக வந்துட்டீங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து எப்போ சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்து இதே இட்லியில் தான் இருந்தீங்களா, எப்படி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் தயாரிக்கிற இட்லி நல்லா மிருதுவாகவும் நல்லாவும் இருக்கும், அது நிறைய திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் கொடுக்குறோம். அப்போ அந்த திருமண நிகழ்ச்சிக்கு சென்னையிலேருந்து வந்த ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து சென்னையிலேருந்து வந்தவர், அந்த நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போது இட்லி மாஸ்டர் யாருப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க சென்னையில் ஒரு இட்லி மாஸ்டர் வேணும், ஏன்னா அவன் வந்து போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பிரதான கேன்டீனாக ஒரு கேன்டீன் இருந்தது. அந்த கேன்டீன் அவங்க தான் ஒரு 1 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த அதுக்கு ஒரு இட்லி மாஸ்டர் தேவைப்படுதுன்னு சொல்லி விசாரித்து தெரிஞ்சு, அதுக்கப்புறம் எங்களை வந்து கேட்கும்போது எங்கள் ஓனர் வந்து சரின்னு சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்புகிறாரு. சென்னையில் வந்து இருந்து அந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மட்டுமே இட்லி செய்து கொடுத்துட்ருந்தேன் ஒரு வருடத்தில். அவங்க ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் போகும்போது நான் செய்துட்டு இருந்த பண்ணிக்கலாம் கால் இருக்காங்க. அப்போ அந்த சந்திராமா சொல்கிறாங்க, எத்தனை காலத்துக்கு நீ இப்படியே இருப்பேன், நீ சென்னைக்கு போயிட்டு 1 வருஷம் உனக்கு அனுபவம் இருக்குது, சென்னையில் போய் இந்த மாதிரி இட்லியில் செய்து ஏதோ நீ வியாபாரம் தனியாக பண்ணலாமே இனியவன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் அதை ஆரம்பிக்கிறோமா அப்படின்ட்டு 1997 ரெண்டு இட்லி பானோட சென்னைக்கு வந்தேன். அதே சேரன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்து இறங்கினேன். ஓகே, சென்னை வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண வரீங்க.
இங்கே சென்னையில் இருக்கிறவங்களே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வேறு ஒரு ஊர்லேருந்து வரீங்க, கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரும்போது அப்போ சூழ்நிலை எப்படி இருந்தது? உங்களால் வந்து இமீடியட்டாக பிக்கப் பண்ண முடிஞ்சுதா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் பல கனவுகளோடையும் கற்பனையோடையும் அந்த சேர்ன எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்கேன். எனக்கு இட்லி செய்கிறதுல அனுபவம் இருக்குது. கோயம்புத்தூரில் அந்த வியாபாரம் செஞ்சுருந்தேன், சென்னையிலையும் ஒரு ஆண்டு காலம் இருந்தேன். அதனால் பெருசாக சாதிச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து இறங்கினேன். ஆனால் களம் அப்படி இல்லைங்கிறது சிறிது நாட்கள்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர் நான் சென்னைக்கு வந்த உடனே நான் நிறைய முதலீடு போட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீடெல்லாம் இருக்க முடியாத சூழலில் ஆர்கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய எழில் நகர்ன்ற ஒரு பகுதியில் ஒரு ஓலை குடிசை ஒன்று வாடகைக்கு எடுத்து இட்லி தயாரிக்க தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கடுமையான மழையாக இருந்தது. மழை மட்டும் இல்லாமல் கூவம் நிறைஞ்சி வந்தவுடனே முதல்ல அந்த பள்ள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓலை வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி தான் சொல்லுறேன். 97 மழை வந்து தண்ணி வந்து நான் என்னை மாவெல்லாம் அரைச்சி வச்சு ஒரு கிரைண்டரில் பழுது பழைய இது வாங்கிட்டு வந்து பழுது நீக்கி எல்லாம் சரி பண்ணி வச்சு மாவெல்லாம் அரைச்சி வச்சு நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றி வியாபாரத்தை தூங்கலாம் அப்படின்ருக்கிற நேரத்தில் தான் 2:00 நான் 11 ஆச்சு தூங்கும்போது 2:00 என்னை சுற்றியில் ஒரே இருட்டாக இருந்தது, ஒரே ஈரமாக இருந்தது. எந்திரிச்சு பார்த்தா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு, கடுமையான மழை வெளியில். அது நேராக முழங்கால் அளவு அப்படின்னு கடைசி இடுப்பளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. என் கண்ணு முன்னாடியே நான் கொண்டு போன இட்லி பானை அரிசி மாவு இது எல்லாமே அடிச்சுட்டு போகுது. யாருமே துணைக்கு யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கேன். என்னுடைய அந்த என்ன நினச்சிட்டு வந்தாலும் அதுக்கு நேர்மாறான மிகப்பெரிய ஒரு சூழலை சந்திச்சுட்டு வந்தப்போவே இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மிகப்பெரிய அந்த 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 நேரத்தை நான் இப்போ நினச்சாலும் கூட எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரி துயரம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அது இன்னொரு தாட்டி வந்தால் தாங்க முடியுமான்ற ஒரு பெரிய அவ்வளோ பெரிய துயரங்க. மழை வெள்ளம் அல்ல, கூவம் நிறைஞ்சி அந்த சாக்கரை தண்ணி இதெல்லாம் இருக்கு. அதுக்கு இடையில பூரா அட்டைப்பூச்சி என்னென்னமோ ஊறுது என்னை சுற்றிலும். மின்சாரம் போகுது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வருது. இந்த மாதிரியான ஒரு நடு இரவில் ஒரு திகிலான ஒரு சார், அந்த இரவு நேரங்கிறது எப்படா விடியும்? ஏன்னா அது வைரமுத்தையா ஒரு கவிதையில் சொல்லுவார், விழித்திருப்பவனுக்குத்தான் தெரியும் இரவின் நீளம் அப்படின்னு. கொடுமையானது அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிலையில் ஊருக்கே போயிடணும்னு, வீட்டு விட்டு வாசல் விட்டு வெளியவே போக முடியாத சூழல். ஏதாவது வழி இருந்தாலும் கூட ஓடிடலாம், வழியே இல்லை. ஆனாலும் இதெல்லாம் எனக்கு கடந்து போயிரு, இதையை தாண்டி நம்ம ஜெயிக்கணுன்றது உறுதி எனக்குள்ள ஒரு நங்கூர மாதிரி இருந்ததுனால காலையில் வரைக்கும் அப்படி இருந்தேன். கொஞ்சம் விரிஞ்சதுக்கப்புறம் எல்லா பொருட்களும் மிச்சம் மீதி பொருட்களை வச்சு உயர்வான ஒரு வீட்டில் கேட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டிகிட்ருக்காங்க, ஒரு 3 கடை கட்டிகிட்ருக்காங்க. அந்த வாசல் தான் எனக்கு 20 புகலிடமாக இருந்தது. அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது அந்த கஷ்டத்தில் நாங்கள் 0.1% கூட இது வரைக்கும் நாங்கள் பட்டது கிடையாது. எங்களை அவ்வளோ சொகுசாக அவ்வளோ சேஃப். அதே மாதிரி எது கேட்டாலுமே வந்துட்டு அது டைம் ஆனாலும் ஆனால் கண்டிப்பாக அது கிடச்சிரும். எனக்கு இது வரைக்கும் நான் கேட்டு கிடைக்காதது அப்படின்னு எதுவுமே இருந்ததே கிடையாது. அவருக்கு சின்ன வயசில் நான் எதுவுமே கிடச்சது கிடையாது. ஆனால் எங்களை வளர்த்தப்போ எங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் நாங்கள் கேட்குற எல்லாமே, இவ்வளோ பெரிய வீட்லேருந்து எல்லாமே அவர் நாங்கள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மூலமாக நான் கற்றுக்கிட்டது வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த 2500 வெரைட்டிஸ் அதுக்கும் மேலே நிறைய இட்லிஸ் எல்லாம் செஞ்சுருக்காரு. அதில் எனக்கு பிடிச்ச இட்லி வந்து ஹார்த்தின் இளநீர் இட்லி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தோசையில் நிறைய வெரைட்டி இருக்குது, பரோட்டாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இட்லியில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், வெரைட்டியாக கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சார், நான் சாதாரண ஒரு இட்லி அப்படிங்கிறத பார்க்கல, என்னுடைய வெற்றி அதுக்குள்ளே இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா இது வரைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது தாண்டி இந்த இட்லிங்கிறது ஒரே மாதிரியும் ஒரு ரவா இட்லி அல்லது ஒரு மினி இட்லி இந்த இட்லியாக தான் இருந்தது. அப்போ இந்த இட்லியுடைய வடிவங்களும் சுவைகளையும் மாற்றினேன். என்ன இப்போ இட்லிக்குன்னு ஒரு தனி சுவை இல்லை, சட்னி கூட சார்ந்து சாப்பிட்டா சட்னி சாம்பார் சுவை, சாம்பார் கூட சார்ந்து அப்படிம்போது அந்த சுவைன்னு இருக்குது. அப்போ இட்லிக்குன்னு ஒரு தனி சுவையை கொடுத்தா என்ன, இட்லியினுடைய அடையாளங்களை மாற்றினா என்ன அப்படின்றதுக்காக அது முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ இது வரைக்கும் இது சார் இது நான் பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. நான் அரிசியை கண்டுபிடிச்சவன இல்லை, உளுந்தை கண்டுபிடிச்சவன இல்லை, இட்லியை கண்டுபிடிச்சவன இல்லை. ஒரு காலத்து இட்லி செய்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க, மாவு கையில் தான் அரைக்கணும். இது இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு
புகழ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு மாற்றம் அதில் செஞ்சு பார்க்கணும்னு யோசித்தேன். அதன் மூலியமாக சதுரமாகவும் முக்கோணமாகவும் பல்வேறு வடிவங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியை வந்து அடுத்த இதுக்கு செய்து செய்து அறிமுகப்படுத்தினேன். சார், மொத்தம் இது வரைக்கும் எத்தனை வெரைட்டி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆரம்பத்தில் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? அப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை வந்து நடைமுறை கொண்டு வரும்போது வரவேற்பு எப்படின்னு? சார், நாங்கள் முதல்ல என்னுடைய நான் வந்து ஏதாவது இட்லியில் புதுமையான முயற்சி செய்யணுங்கிறதுலாம் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சிட்ருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கெல்லாம் இட்லி செய்து நானே பரிசோதனை பண்ணிகிட்ருப்பேன். அப்போ ஒரு சாதனையின் அடிப்படையில் செய்யணும் அப்படின்றக்காக ஒரு 30 கிலோ ஒரே இட்லி 30 கிலோ அப்படி ஒரு 3 இட்லி செய்து காட்சிப்படுத்தினேன். அது நிறைய ஊடகங்களும் நிறைய மக்களும் வந்து சாரசாரியாக வந்து பார்த்துட்டுலாம் போனாங்க. அப்போ இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் ஒரு என்னோடய இலக்கு வந்து 100 கிலோவில் ஒரே இட்லி செய்யணும் அப்படின்னு 100 கிலோ ஒரே இட்லி இது வரைக்கும் உலகத்தில் யாருமே செய்ததில்லை. அப்போ இதை செய்யணுன்றக்காக கடும் முயற்சி எடுத்து பெரிய தோராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 இட்லிக்கு அப்புறம் தான் அந்த இட்லி ஏன்னா ஒரு நடுவில் வேகாது எடுக்க முடியாது கம்து நிறைய போராட்டங்களில் தான் கடைசியாக ஒரு இட்லி 100 கிலோவில் செய்ய ஆரம்பித்து அது 124.800 கிராமில் ஒரு பெரிய இட்லி செய்து காட்சிப்படுத்தின கூட கீரை வகைகள் காய்கறி வகைகள் உள்ளிட்ட பழங்கள் வகைகள் தானிய வகைகள்லாம் போட்டு ஒரு 200 இட்லியும் காட்சிப்படுத்தியிருந்தேன். அது காலையிலிருந்து மறுநாள் இரவு வரைக்கும் நிறையா பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தின விளைவு. அப்போது இதில் அடுத்த கட்டமாக செய்யணும்னு 1000 வகையான இட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவித்து ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் 1000 வகையான இட்லி செய்து காட்சிப்படுத்தினேன். மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீசா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு பல்வேறு வடிவங்களான இட்லி செய்து வச்சிருந்தேன். எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாம பாடுவார், அந்த மாதிரி நீங்களும் வந்து இது மூச்சு. இதுல ஒரு முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, இந்த இட்லி எல்லாம் நான் செய்து வைக்கிறேன், நீங்க வாங்க எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுங்கிறதுக்காக அல்ல. ஒவ்வொரு வீடுகள்லையுமே நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு எந்த மாதிரியான ஊட்டமுள்ள பொருள்களை குழந்தைங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கேரட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கேரட்டை நீங்கள் எந்த வகையில் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்லையா? ஒரு கேரட் எடுத்து துண்டு துண்டு அறுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி இட்லி மாவில் கலக்கி பைனாப்பிள் புட்டிங் சாஸ் எல்லாம் அதை போட்டு கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்துலேயே ஊற்றி வேக வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா கேரட்டை பைனாப்பிள் இட்லி அழகாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அதாவது காய்கறியை தனியாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, இட்லியை தனியாக கொடுத்தாலும் சாப்பிடும். நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாப்பிட்ற ஆவலை தூண்டுறது. அதே மாதிரி பீட்ரூட்டை போட்டு இதே தான் போட்டு அரைச்சி இட்லி மாவில் கலக்கி தேன் இதெல்லாம் ஊற்றிட்டு சாக்லேட் சாஸ் எல்லாம் வாங்கி ஊற்றிட்டு ஒரு சதுரமான ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த இட்லியை துண்டு கட் பண்ணி தான் சாக்லேட் இட்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அவ்வளவு விரும்பி சாப்பிட்டு என் குழந்தைய மத்தியானம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் இட்லி தான் வேணும். அப்ப அந்த இட்லியை சாப்பிட தோணுது. நீங்க உங்க வீடுகள்லயே செய்து கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய இதே தான். நீங்க இட்லிங்கிறத அரிசி உளுந்து எல்லாரும் செய்யற மாதிரி எல்லாமே சிறுதானியங்கள் எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்கிறதையும் நம்ம உணர மறந்துட்டு இருக்கோம். அதுல நிறைய வெளியே போயிட்டோம். சிறுதானியங்களில் ஊற வச்சு அது முளைகட்டிய பயிரை வச்சு அதுவும் இட்லியில் மேலே தூவி கொடுக்கலாம், அல்லது மாவு கூட அரைச்சி நீங்கள் இட்லியாக ஊற்றி கொடுத்தா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும். சார், எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோங்கிறதுக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணர்ந்துக்கிட்டேன். எந்த தொழிலை நேசித்து கஷ்டப்பட்டு செய்யாமல் அதை இஷ்டப்பட்டு செஞ்சு அந்த துறையை நேசித்து செஞ்சால் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியுங்கிறத எனக்கு நானே உணர வச்சது அந்த தருணம் தான். 1000 வகையான இட்லி கண்காட்சியை கிட்டத்தட்ட 12,000 மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்ட நீதிபதி வள்ளிநாயகம் ஐயா, நீதிபதி ஞானப்பிரகாசம் ஐயா, வியாபார சங்க தலைவர் வெள்ளையன் ஐயா, அதுக்கப்புறம் சமையல் சங்க தலைவர் ராஜமணி ஐயா, இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இத்தனை கூட்டங்கள்ல இவ்வளவு பெரிய இட்லியில இவ்வளவு வெரைட்டிஸான இட்லி எங்களுக்கெல்லாம் பார்வையில இட்லிக்குள்ளேயே இப்படி ஒரு இது இருக்கு, வெற்றி இருக்குங்கிறத உணர வச்சிருக்கீங்க. இன்னைக்கு முடங்கி கிடக்கிற இளைஞர்கள் முதுகெலும்பு தட்டுற மாதிரி இருக்கு. இது இனியவன் உங்களுடைய இந்த செயல் ஒரு பெரிய படிப்பு, ஒரு பெரிய அரசியல் பின்பலம், ஒரு குடும்ப பின்பலம், இது எதுவுமே இல்லாமல் ஒத்தையில வந்து சென்னையில வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதிச்சிருக்கீங்க, பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஏன் இட்லிக்குன்னு ஒரு நாள் இருக்கக்கூடாது? அது உங்கள் பிறந்தநாள் தான் இன்னொரு உலக இட்லி தினம்னு மேடையில் அறிவிக்கிறாங்க. கைதட்டல் நிற்கிறதுக்கு 5 நிமிடம் ஆச்சியா? எல்லாரும் கைதட்டுறாங்க, நான் மட்டும் கண்ணீர் விட்டு நின்றுட்டுருக்கேன். நேர் மாறான ஒரு மகிழ்ச்சி. எப்படி ஒரு மிக பெரிய துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எப்படி கண்ணீர் வெட்டணும், அதுக்கு நேர் மாறான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏங்க இதுக்கு இது சாதாரணமா? என்னுடைய பிறந்த நாளை ஒரு உலக இட்லி தினமா அறிவிக்கிறதுங்கிறது எல்லாம் எனக்கு உள்ளபடியே இது கனவா? எனக்கு அந்த சூழல் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு இது வரைக்கும் நான் வாங்கின எத்தனையோ விருதுகள் விட அது ஒரு பெரிய ஒரு. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப நேரம் இட்லியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், உங்களுடைய பர்சனல் லைஃப் மறுபடியும் வருவோம்.
உங்களுக்கு திருமணம் எப்போ நடந்தது? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அதை பற்றி சொல்லு. இல்லையா, என்னுடைய தேடுதல்லையே, என்னுடைய வறுமையை போக்குறதுக்கான தேடுதல், அந்த வியாபாரம் அந்த சிந்தனையிலே இருந்ததுனால எனக்குன்னு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுற அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. ஆனாலும் குடும்பத்தார், எங்கள் அம்மாக்கெல்லாம் என்னுடைய ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைம்மா, என்னோடய இலக்கு என்னென்னா, நான் சென்னையில் ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் திருமணம் பண்ணணும். ஏன்னா எத்தனையோ இதை நம்ம வறுமையை பார்த்துட்டோம், நம்ம வரக்கூடிய நம்மளை நம்பி வர்றவங்களுக்கும் தேவையான எல்லாமே, என் மிக்சிலேருந்து கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து சமைக்கிற ஒரு பாத்திரத்துலேருந்து ஏ டு ஜெட் இல்லாமல் எல்லாமே வாங்கி வச்சு கிரைண்டர். ஆமாம், கண்டிப்பாக கிரைண்டர். இது எல்லாம் இல்லாமல் இதெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கடந்து தான் திரும்ப 30 ஆண்டுகளுக்கு வயசுக்கு அப்புறம் தான் திருமணம்னு. சரி, எங்கள் அம்மாட்ட சரிங்க என்ன. அப்போ எங்கள் அம்மா ஒரு பெண் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்களா, என்னுடைய நான் பிறந்தது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில், என்னுடைய இயற்பெயர் முகமது ரஃபின்னு தான் இருந்தது. எனக்கு மதம் இந்த இதெல்லாம் தாண்டி எனக்கு தமிழ் மேலே மிகப்பெரிய ஒரு பற்றுதல். அதன் அடிப்படையில் நான் என்னோடய பெயரை இனியவன் பெயர் மாற்றம் செய்து இனியனவை, என் பையனுக்கு பேர் அன்பு, என் பொண்ணுக்கு பேர் மல்லி, நான் வளர்த்துற என்னோடய ஜீவராசிக்கு பேர் அழகு, இப்படி தான் பேர் வச்சா தமிழ் மேலே பற்றுதல். அப்போ 2001 திருமணம் பண்ண கோயம்புத்தூரில் அம்மா அப்பா பார்த்து தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த திருமணத்துலேயும் யாருக்காவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திருமணத்துக்கு முன்னடுத்த நாள் ஆதரவற்ற குழந்தையோட ஒரு டின்னர், திருமணத்து அன்னைக்கு பரிசு பொருளோ பணமோ எல்லாம் வேண்டாம், உங்கள் ரத்தத்தை மொய்யா கொடுங்கன்னு அறிவிச்சு 48 பேர் திருமணத்து அன்னைக்கு ரத்தத்தை தான் எனக்கு மொய்யா கொடுத்து வாழ்த்திட்டு போனாங்க. இந்த குஷ்பு இட்லிக்கு பேர் வச்சது நீங்க தானா, அதை பத்தி சொல்லுங்க. இல்லையா இல்லையா, நாங்க மல்லிப்பூ இட்லின்னு நாங்க பாத்தீங்கன்னா, அந்த பாத்திரம் அச்சிடும் போது அதை நல்லா ஆழமா குழியா செய்து அதை நல்ல மிருதுவா இட்லி செய்து கொடுக்கும் போது அது இட்லி நல்லா உப்பலா இருக்கும். இப்ப பொதுவா பாரு, இட்லி கண்ணம்பாரு இட்லி மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா ஒரு குழுகுழு இருக்கிற குழந்தைய கிள்ளி சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்மையார் குஷ்பு அம்மையார் வந்து அந்த நிகழ்ச்சி நடிக்கிறதுக்கு வந்து அந்த பிரபலியமாகற நேரத்துல இந்த இட்லியும் வந்ததுனால அவங்க கண்ணத்தை ஒப்பிட்டு இந்த இட்லியும் இப்படி குஷ்பு இட்லின்னு பத்திரிக்கையாளர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகே, நீங்க வந்து மல்லிப்பூ இட்லி. நாங்க மல்லிப்பூ இட்லி தான். இது வரைக்கும் எத்தனை வகை? ஐயா, நாங்கள் இறுதியாக கடைசி சொன்னீங்கன்னா 2547 வகையான இட்லி செய்து ஒரு காட்சிப்படுத்தி அது உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுச்சு. சார், இவ்வளோ நேரம் நம்ம உன்னால் முடியும் நிகழ்ச்சியில் வந்து உங்களோட வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள், உங்களோட சாதனைகள், இட்லியில் நீங்கள் பண்ண புரட்சிகள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கோம், இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். எனக்கும் மிக மகிழ்ச்சியா, இன்னைக்கு லட்சக்கணக்கான வாசகர்களை கொண்ட மாலைமுரசு தொலைக்காட்சியில என்னுடைய ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுதுன்னா அது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கு. மாலைமுரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.